நான் உங்கள் வேலாயுத மசின் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்வின் லட்சியத்தை அடையவும் பிறரிடம் ஏமாறாமல் இருக்கவும் பணக்காரனாகவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓடவிடாமல். சரி, இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, சார் இந்த பில்டிங்ல வந்து எல்லாரும் வந்து எஃப்எஸ்ஐ எஃப்எஸ்ஐன்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு. எஃப்எஸ்ஐனா வேற ஒண்ணுங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? இதுக்கு தமிழ்ல வந்து தரை தள பரப்பு அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐயா உங்ககிட்ட ஒரு 1000 சதுர அடி இடம் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த 1000 சதுர அடியில வந்து எவ்வளவு சதுர அடி நான் வீடு கட்டிக்கலாம், எத்தனை மாடி நான் வந்து என்ன செய்யலாம், மேலே எழுப்பலாம், அது ஒரு மாடி தரைத்தளம், ஒரு மாடி, ரெண்டு மாடி, மூணு மாடி வரைக்கும் எழுப்பலாமா, இல்லை 5 மாடி வரைக்கும் எழுப்பலாமா, இல்லை 2 மாடி வரைக்கும் நான் எழுப்பலாமா, இல்லை நான் தரவேற மட்டும்தான் நான் கட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சர்வேர்கிட்டையோ இல்லை ஒரு ஆர்கிடெக்ட்கிட்டையோ நீங்கள் கேட்பீங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார், உங்கள் ஏரியாவில் அதாவது பர்டிகுலராக உங்கள் தெருவில் நீங்கள் லேண்ட் இருக்குல்ல அந்த தெருவில் எவ்வளவுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு அவர் அந்த சொல்லுவார், வெப்சைட்டை பார்த்து சொல்லுவார் இல்லையா. அதுக்கு பேர் தான் எஃப்எஸ்ஐ, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க, ஏன்ட்டு எவ்வளோ லேண்ட் இருக்கு, இந்த லேண்டுக்கு நான் எவ்வளவு கட்டிக்க முடியும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் நான் கட்டிக்க முடியும், எத்தனை மாடி நான் எடுத்துக்க முடியும், இவ்வளோதான். இதுக்கு பேர் தான் எஃப்எஸ்ஐன்னு பேர். இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள தகவல் நான் தந்திருக்கேன். பயனுள்ள தகவல் இல்லைன்னா அந்த இதை பற்றி நான் பேசவே மாட்டேன் நான். நீங்கள் நம்மளுடைய சேனலான வேலாயுதம் அஸ்வின் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த இதில் பதில் சொல்கிறேன்.